ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு இயக்குனர் இமயத்தோட படத்தை எப்படி இவங்க இழந்தாங்க அப்படிங்கிற பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். சுப்பலட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புட்டண்ணாவின் இயக்கத்தில் பாலமுருகனின் கதைவசத்தில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் டீச்சரம்மா. டீச்சரம்மா திரைப்படத்தில் வந்து தோழிக்காக தன்னுடைய காதலையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் டீச்சரம்மா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க, விஜயகுமாரி அம்மா. அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட போது அவங்க வந்து கேபி அவர்கள் அந்த திரைப்படப்பிடிப்பின் போது வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அதாவது தாமரை நெஞ்சம்னு நான் ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன், அந்த படத்தில் நீங்கள் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இப்போ தான் டீச்சரம்மாவோட நானும் மானிஸ்ட்ரியும் சேர்ந்து நடிச்சிட்ருக்கோம், அதில் நடிக்கிறவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுலேயும் மானிஸ்ட்ரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே, இந்த படத்துலேயும் மானிஸ்ட்ரியும் நானும் சேர்ந்து நடித்தா படம் எடுபடுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஜெமினி அவர்கள் தான் அந்த திரைப்படத்திற்கு ஹீரோ அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க தவிர்த்த காரணத்தினால அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து கேபி படத்தில் எல்லோரும் நடிக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் அசட்டுத்தனமாக ஒரு கேள்வியை நான் கேட்டு நானே என் தள்ள மண்ணவாரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல், அடி போடி பைத்தியக்காரி அப்படிங்கிற அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் என் மூஞ்சில் அரைஞ்சி என்ன பைத்தியக்காரின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ அருமையான கதை களத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் டீச்சரம்மா படத்தை வந்து திரும்ப சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் ஒளிபரப்பியிருக்காங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு. அதை வந்து முதலமைச்சராக இருந்த நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெகுவாக பாராட்டியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்குமா உன் நடிப்பு, காலத்துக்கும் நிற்கும் உன் நடிப்பு அப்படின்னு சொல்லி வெகுவாக பாராட்டியிருக்கார் நம்முடைய மக்கள் திலகம் அவர்கள். இப்படி அவங்க இழந்த கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நிறைய திரைப்படங்கள் அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டே தான் போதும். அதாவது நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டியவங்க விஜயகுமாரியை தான் முத சூஸாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நாடோடி மன்னனில் என்னுடைய தம்பி மனைவியோடு என்னால் ஜோடியாக நடிக்க முடியாதுன்னு சொன்ன காரணத்தினாலேயே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு, அவருக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய கேஎஸ்ஜி அவர்கள், அவரோட முதல் திரைப்படத்தில் இவங்க தான் நடித்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்களுடைய அவருடைய கற்பகம் திரைப்படத்தில் இவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது, கற்பகம் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்களுடைய கணவர் ஒத்துக்காத காரணத்தினால, இந்த விஜயா இல்லைனா என்ன இன்னொரு விஜயாவை நான் உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லி கே ஆர் விஜயாவை போட்டு நடிக்க வச்சு அதுவும் புஷ் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்ரீதர் அவர்கள், நெஞ்சிலோராலயத்தில் முதல்ல நடிக்கிறந்தவங்க தேவிகா அம்மா கிடையவே கிடையாது. தேவிகா அம்மாவுக்கு முன்னாடி கமிட் ஆனது விஜயகுமாரி அம்மா. ஆனால் அதில் அவர் என்ன குழப்பம் பண்ணாருன்னு தெரியல எஸ்எஸ்ஆர் அவர்கள், அதுலேயும் வந்து அவங்க நடிக்கக்கூடிய வாய்ப்பு விட்டு போனது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி அவங்க கிடைத்த வாய்ப்புகள், நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே அவங்க கணவராலையும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அசட்டுத்தனமான பேச்சாலையும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட விஜயகுமாரின் மிஸ் ஆன திரைப்படங்கள் அப்படிங்கிற பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.